கோயிலுக்கு போறதுக்காக நீ வருவேன்னு வீட்லயே இருந்தான். ஆனா நீ தான் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் வரவே மாட்டேன். கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம். வரீங்களா? பாத்தா தெரியலையாக்கும். அதெல்லாம் தெரியுது. வீடு எங்க பக்கமா? இல்ல இல்ல, எங்க வீடு மெயின் ரோடுக்கு அந்த பக்கமா இருக்கு. சார் எங்க இருக்கீங்க? இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லையே. நான் அந்த எஸ்டேட் பங்களால தங்கிட்டு போலாம்னு வந்தேன். எங்க அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ளயா? ஆமா. அதுக்கு இருக்கு சிரிக்கிற. அது போக போக உங்களுக்கே தெரியும், நடுராத்திரியில பேயோட நடமாட்டமும் மோகினியோட சிரிப்பும் அப்பப்ப கேக்கும். நான் ஒண்ணு இதை உங்களை பயமுறுத்ததுக்காக சொல்லல. அந்த பங்களாவில இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. பேயாவும் மோகினியாவும் ஆவிங்களாவும் அது அங்க தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஹலோ, எனக்கு ஒரு அழகான மோகினி கிடைச்சா நல்லா இருக்குங்க. தனியா இருந்து போர் அடிக்குதுல்ல. அந்த மோகினிக்கு ஏத்த ஆளுதான், நீ வாட போலாம். மோகினி வேணும். கொஞ்சம் இல்ல. என்னடே இதுதான் ரூட்டா? எனக்கு என்னவோ இது ராங் ரூட்டோன்னு தோணுது. தமிழ்நாடு எல்லையும் தாண்டி காஷ்மீர் பார்டரும் வந்துடும் போல இருக்க. நீ இவ்வளோ ஸ்லோவா ஆமாம் மாதிரி வண்டி ஓட்டினா எப்படி? வண்டி வேகமாக ஓட்டினா போய் சேர்ந்துடலாம். நம்மளை கட்சிக்காரங்க வேணும்னு பிளான் பண்ணி தான் காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க போல இருக்கு. இங்க பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு. எவனோ ஒரு ரவுடிக்காக இவ்வளோ வருஷம் கட்டி காத்த உயிரை நாம கொடுக்கணுமாடா? உனக்கு உயிர் போனா? ஆஹா, சாகிறது சாக போறோம். கடைசியா ஒரு தடவை ஒரு டீயை குடிச்சிட்டு சாவண்டா. நீ சாகிறதுனா சாகண்டா, என்ன என்ன துணை கூப்பிடுற? சும்மாறா, பயத்துல பிரஷர் அதிகமாயிருச்சு. எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு சோடா குடிச்சாதான் சௌரியப்படும். இறங்க சீக்கிரம். எப்பா கடைக்காரர, ஒரு லெமன் சால் சோடா போடுப்பா, ஐஸ் இல்லாம. என்னடா கடையில ஒரு பையிலையும் காணோம்? அதானே ரொம்ப நல்லதா போச்சு. நமக்கு வேணுங்கிறத நம்மளே எடுத்துக்கலாமா? கேப் கிடைக்கிறப்ப கடை வெட்டிண்டோ. அப்ப ஒண்ணு பண்ணுங்கடா, ரெண்டு வடை எடுங்க. நான் உட்கார, முதல்ல வடையில இருந்து ஆரம்பிக்கும். என்னாச்சு? யாரு அந்த அரடி ஸ்டூலு? டேய் போ, ஓடு. என் கடைக்கு வந்துட்டு என் முதுகு மேல உட்கார்ந்தது இல்லாம என்னைய அரடி ஸ்டூல்னு சொல்றியா? இந்த குழந்தை சாமியை பத்தி தெரியாதா உனக்கு? எவ்வளவோ ஸ்லோ மோஷன் பாத்துருக்கேன், மோஷனே ஸ்லோவா வர்றது இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு பெரிய டீ கடைக்கு இவ்வளவு வரப்ப நினைக்கவே இல்லை. டீயா இல்ல கல்ப்பு சாராயமா? தலையில ஒண்ணு இல்லனாலும் தலை சரியா நடத்துக்கதா கூப்பிட்டு வந்திருக்கு. எனக்கு ரெண்டு பாட்டில் சாராயம், நாலு ஆம்லெட். இவங்களுக்கு ரெண்டே ரெண்டு முட்டை சொட்டை. நாங்க என்ன குழந்தை சாமியா முட்டை சாப்பிடுறதுக்கு? எங்களுக்கு ஸ்ட்ராங் ரெண்டு பாட்டில் கொண்டு வாப்போ. ஏய் குண்டங்களா, ஒரு பாட்டில் சாராயமா முட்டையா கொண்டு வாங்க. மந்திரி மாயவர சுந்தர அண்ணனை பத்தி இவர் நிறையவே இந்த கந்தர்வ கோட்டைக்கு போறதுக்கு வழி சொல்லுங்களேன். இந்த மலையை தாண்டி 4 கிலோமீட்டர் போனா நஞ்சுபுரங்கிற ஊரை பாக்கலாம். அதையும் தாண்டிட்டீங்கன்னா டேஞ்சரான மலைப்பாதை வரும். மலைப்பாதையை தாண்டிங்கன்னா அங்கதான் கந்தர்வ கோட்டை இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கந்தர்வ கோட்டைக்கு போனவங்க இது வரைக்கும் உயிரோட வந்ததே இல்ல. ஏயா, நீங்க அங்க போய் சாகறத விட ஊர் பக்கம் போய் சேரலாம்ல. நாங்க 3 பேரும் தைரியசாலிங்க, எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. வந்தா நாங்களே அதுவான ஒரு கை பாத்திர மாட்டோம். உன்ன மாதிரியே பில்டப் குடுக்கற எத்தனையோ பேரை என் லைஃப்ல பாத்திருக்கேன். நீங்க கந்தர்வ கோட்டைக்கு போனீங்கன்னா உங்களை மோகினி பிசாசு அடிச்சு சாகடிக்கிறது கன்ஃபார்ம். சும்மா பயமுறுத்தாதீங்க. அது சரி, இவ்வளவு வருஷமா இங்க தனியா கடை வச்சிருக்கீங்களா? உங்களை ஒரு மோகினி பிசாசு கூட பிடிக்கலையா? அதுவா, கடந்த 18 வருஷமா அதை விட பயங்கர சக்தி வாய்ந்த ரெண்டு குண்டு பிசாசு கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். இவங்களை பார்த்தா அந்த மோகினியே பயந்து ஓடிரும். அதுங்க எங்க இருக்கு? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலண்ணா. அண்ணா, ரெண்டு பேருமே எனக்கு ஓகே. அண்ணி அப்படி பேசக்கூடாது. எங்களை என்னன்னு கூப்பிட்ட? அழகு தேவதைங்க. என்ன பிரயோஜனம்? என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. இருந்தாலும் இது ரொம்ப பாவம். 10 லட்சம் ரூபாய் பண லாட்டரியில அடிச்சதுன்னு போய் சொல்றதுலாமா? என்னைய அக்காவே அழகு ரேஞ்சுக்கு வர்ணிச்சு வசையை பண்ணிட்டா அந்த குழந்தை சாமி ஓட்டணும். கடந்த 18 வருஷமா இவன் கிட்ட மாட்டி தவிச்சிட்டு இருக்கிற அப்பாவி அக்கா தங்கச்சிங்க தான் நாங்க. நீங்க ரெண்டு பேரும் மாட்டி தவிக்கிறீங்களா? அதுவும் இந்த குழந்தை சாமி கிட்ட, என்னால நம்ப முடியாது. 10 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிற ஆசையில பட்டினி கிடந்த நாங்க இவனை நம்பி வந்துட்டோம். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு
குழந்த சாமிக்கு ஆனாலும் இவ்வளவு கோவம் கூடாது. இந்த குத்து விளக்கு ஏத்துறதுக்கு இந்த தூக்குச்சு போறோம். குழந்தசாமி இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்காம போயிடுவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாம தான் மாட்டிருப்போம். ரெண்டு மூண்டாட்டியை கட்டணும். அத்தனை பேரும் இப்படித்தான் தத்தளிப்பான் போல இருக்கு. அடிச்சிருவாளோ வரும். சும்மா பயமுறுத்தாத. டேய் சுந்தரம், என்னண்ணா இனிமே உனக்கு போக கூட ஓரமா இறங்க கூடாதுடா. ஆமாண்ணா. டேய் இது நந்தினி பங்களாவாடா? ஆமாண்ணா. இதுக்குள்ள பேய் இருக்குங்கறாங்க, பிசாசு இருக்குங்கறாங்க. அடே அப்பா, இது என்ன டிராகலா கோட்டையா? வெளியில எவனையும் காணமே. நல்லவன் தாண்டா வீட்டு வாசல் உட்காருவான், ரவுடி போய் உள்ளதான் உட்காருவான். உள்ள போய் பாப்போம். இது கொத்தர்ம கோட்டை இல்லடா, கால மாற கோட்டைடா. கொஞ்சம் ஏமாத்திருந்தா இந்த ஊர்க்காரங்க சொன்னது உண்மைதானே? மோகினி பல ரூபத்திலயும் பல வேஷத்திலயும் வரும்னாங்க. முதல்ல குழி, இப்ப இந்த நாயி. டேய் போடா போடா, வெட்டி பயிலேன்னு சொல்லிட்டு போதுன்னு நினைக்கிறேன்னு நாம திரும்பி போயிடுவோமாடா. அங்க போனா அவனுங்க மிரட்டுவானுங்கண்ணா. என்ன நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அட்ராஸ்க்க அட்ராஸ்க்க அட்ராஸ்க்கன அடுத்தவங்க நம்மள பாராட்டற மாதிரி இருக்கணும். அந்த பெருசுங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஆரம்பிச்சிருச்சு அந்த மோகினி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சொட்டேஸ்வரா, இனிமே நீ யாரோ நான் யாரோ, என்னை விட்டு நான் போயிடுறேன். காப்பாத்துங்க. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே என் பொண்டாட்டி சொன்னா தண்ணியில உங்களுக்கு கட்டம் இருக்கு போகாதீங்கன்னு. ஆனா என் தலையை நம்பி வந்தனே, அதுவும் இந்த தலையை நம்பி வந்தனே, இப்ப மோசம் போயிட்டனே. இந்த தண்ணியில நீந்தியே நாம சாக போறோம். காலங்காத்தல தண்ணியை போட்டாலும் போல. வழியிலேயே சரக்கு போட்டு மட்டையாட்டீங்க. கண் கூட நீயே இப்ப பார்த்தல, நாங்க ஆத்து தண்ணிய குடிச்சுதான் சாக இருந்தோம் நம்புறியா? இதெல்லாம் உங்க மன பிராந்தியா? மாற மாட்டீங்களா? உங்களுக்கு சமைச்சு போட சொல்லிதான் அமைச்சர் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நாங்க முதல்ல இங்கிருந்து போனா போது இது ஆவிங்க உலாவர கந்தர்வம் போட்டு. நீங்க சொல்ற மாதிரி இங்க மோகினி இல்ல, இது கந்தர்வ கோட்டை இல்ல. பொய்யால இருந்திருந்தா நேத்துல இருந்து இங்க இருக்க என்ன கொண்டு இருக்கல. சரி, ஒன்ன மாதிரி கேடுகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா நாங்களாம் குடும்பசங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், லக்கேஜ் உள்ள வச்சுட்டு டீயே போடு, நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வரேன். ஆலயம் மண்டே பேய் பங்களால வாழ்ந்து வாழ்ந்து இவனுக்கு பேய் கூட வந்துருச்சு. கண்டிப்பா இது மல்லிகைப்பூ மனம் தான். குட் மார்னிங் பிளாக் கேட்,
பெரிய பெரிய ஆபீசருக்கெல்லாம் தான் பிளாக் ஹேட் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரவுடி பையலுக்கு பிளாக் ஹேட்டை கொடுத்து வச்சிருக்கானுங்க. கன்றாவி டியூப்லைட் தான் விழுந்துச்சா, நான் கூட என்ன ஓயதோ. அண்ணன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரம் வந்து சாக்க முடி எடுத்துட்டு போன. டேய் ஜாக்கிரத கவுந்தராத. பயப்படாம கை தட்டியா சிரிப்பாங்க. என்னையா சின்ன குழந்தை மாதிரி, நல்லா கண்ணை திறந்து பாருங்க, எல்லாம் இங்கதான் இருக்கு. எங்க? ஆமா இருக்கு. மன பிராந்தி நினைக்கிறேன். அப்ப நாம பார்த்தது என்ன? அங்கே இருக்கீங்க, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க. இவனுங்க யார்? நீ வேலைக்காரியா இருந்தாலும் அழகா இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும். என்ன இது, பயப்படாத. ஒரு குருடனான என் முன்னால துணி இருந்தான்? அப்படிப்பட்டவே இல்ல. நானும் கண்ணு இல்லைனாலும் உடம்போட மொத்த அழகையும் ஆக கண்ணால் என்ன பார்க்கிறேன். ஏன் வீட்டுக்குள்ள எப்படி நாய் வந்தது? இந்த பாண்டியனோட கோட்டைக்குள்ள எப்படி நாய்கள் வந்தது? ஆதாரம் இல்லாத இந்த செய்தியை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஜானி கொலை வழக்குல எனக்கோ என் பையனுக்கோ எந்த வித சம்பந்தமும் இல்ல. ஒரு தேர்ட் ரைட் ரவுடிக்கும் என் பையனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா என் கட்சிக்காரங்க யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க மேல இந்த மாதிரி கட்டுக்கதை கட்டி கொலைப்பழிய சுமத்துறது மன்னிக்க முடியாத குற்றம். உங்க பொண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அதுக்கு உங்க பொண்ணு விரும்பின பையன் ஜானி தடையா இருந்ததுனால உங்க அடியாட்களை வச்சு அடிச்சு கொண்டுட்டதா ஜனங்க பேசிக்கிறாங்க. நீ எதிர்கட்சியோட பத்திரிகால் தானே? சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. உண்மையை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு ஃப்ரீலான்ஸ் பத்திரிகைக்காரனா. என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை நான் எழுதவே மாட்டேன். உங்க கட்சிக்காக உயிரை கொடுத்த ஒரு உண்மையான தொண்டரோட அப்பா தான் இவர். எங்க கட்சிக்காக உயிர் கொடுத்த ஒரு தொண்டரோட அப்பாவே இருக்கட்டும். கேள்வி நியாயமா இருக்கணும்ல. அவர் நல்லவரா இருந்தா மனசாட்சிக்கு உட்பட்டு கேட்கணும். சுந்தரம், இந்த மாதிரி சட்டையை கட்டி நிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் பேய்களுக்கு உரிச்ச ஓனம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். இங்க இருக்கிற ரத்தம் குடிக்கிற ஆவிங்க உங்களை கொண்டுடுங்க. உங்க சவத்து மேல மந்திரி மாதவன் வந்து மலர் வளம் வைக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். சும்மா பயமுறுத்தாதடா, போய் சூடோ டீ குடிடா. கொஞ்ச நாளா நான் டீ குடிக்கிறதே விட்டேன். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நான் 500 தண்டால் எடுக்கிறேன்.
என்னுடைய முண்டா கட்ஸை பார்த்து இங்க இருக்கிற மோகினி பிசாசுங்க எல்லாம் இப்படி ஒரு ஆண் அழகரை மிஸ் பண்ணிட்டோமேனு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் சிக்ஸ் பேக் தான் வச்சிருக்காங்க, நான் 16 பேக் ட்ரை பண்ண போறேன். இந்த நடிகர்கள் தான் தேவையில்லாம ஏதோ பண்றாங்கன்னா உனக்கு கூட அறிவு மழுங்கி போச்சா? உருப்படியா ஏதோ பிளான் பண்ற? புலிக்கொகையில மாட்டின எலி மாதிரி ஆயிட்டோம் நாம. முதல்ல இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். டே சுந்தரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுந்தர இங்க தானே இருந்தான். பேயும் பிசாசும் சுத்தர ஜக்கம்மா கோட்டை இது. இங்க பேய்ங்க எந்த ரூபத்துல வேணாலும் வரலாட்டா. சுந்தரா 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 சுந்தரா, என்ன இது பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. என்னண்ணே பேய் கூப்பிட்டுச்சானே? கொடுத்து மலை எந்த செஞ்ச பாவங்களை மறக்கிறதுக்காக சில பேர் இப்படி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இப்படிப்பட்டவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சண்டை போடுறது, வெட்டு குத்துன்னு, இதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். இந்த ரவுடித்தனம் பண்றவங்க, கொலை பண்றவங்களை கண்டா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. நேத்து அப்படிப்பட்ட ஒரு ஆளு நான் பார்த்தேன், பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய மன்மதம் கிடையாது. ஐயா நல்லா இருக்கும் கதை. நான் ஒன்றும் உன பத்தி பெருமையா பேசல. நினைப்புதான் பொழப்ப கிடைக்கும். நான் சொன்னது தீவிரவாதி அஜ்மல் கசப்ப பத்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பேல போலீஸ்காரங்கள எல்லாம் பாம்பு வச்சு கொன்னானே ஒரு பாகிஸ்தான்காரன். அவனை ஃபர்ஸ்ட் டைம் டிவில பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. அவன் பாக்குற பார்வை, துப்பாக்கி பிடிக்கிற ஸ்டைல், இதெல்லாம் பார்த்தா எந்த பொண்ணுக்குதான் அவனை பிடிக்காது. ஆள் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கான். அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நேரா ஜெயிலுக்கு போ, அவன் கூட குடும்பம் நடத்து. இப்ப எதுக்கு உனக்கு வயித்தறிச்சல்? கொஞ்ச நாளாவே அஜ்மல் கசப பத்தி தகவலே தெரியல. அவனை பத்தி ஏதாவது இருக்கான்னு தேடினா புது வில்லன் என்ட்ரி. இவனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அத சொல்லலாம் தான் வந்தேன். இது பாரு, இன்னைக்கு டவுனுக்கு போகும்போது எங்க அப்பா வாங்கின பேப்பர். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், அதான் எனக்கும் பிடிக்கும். ஆனா மந்திரி மாதவன் கிட்ட இருந்து வாங்கின 10 லட்சம் ரூபா ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உண்மை இல்ல. போய். உண்மையோ பொய்யோ தெரியாது. நான் போறேன், வீடு திறந்தே இருக்கு, நாளைக்கு வரேன். இந்த பக்கம் ஆம்பளைங்க நடமாட்டம் இருக்குன்னு அப்பா என்ன ஆத்துக்கு குளிக்க போவானான்னு சொன்னாரு. ஆனா பங்களாவில நீதான் இருக்கேன்ற விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட கூட சொல்லல, யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிக்கும். மனுஷன் கொஞ்சம் தைரியமா இருக்க.
கண்ணே கொஞ்சம் இல்ல, அந்த பேப்பரை கேக்கிட்டு கொடுத்துட்டு போ. அண்ணா நீங்க கூப்பிட கூடாது, போயிட்டே இருக்கனே. இப்ப என்ன பண்ணலானே? அந்த பொண்ண தேக்கடியில் பிடிக்கலாம். என்னடா சொல்றே? அது இல்லடா, அவ வீட்டை தேடி கண்டுபிடிக்கலாம். அதுதான் அப்படி சொல்ற. வாங்க வாங்க வாங்க. நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு நல்லா தெரியும். ஆனா என் போட்டோ பேப்பர்ல பாத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா வந்தா என் கதை முடிஞ்சிடும். இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, பேசாம வா. ஏய், கொஞ்சம் மெதுவா எழுத்திட்டு போ. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், என்ன எங்க தான் கூட்டிட்டு போறேன். உன கொலை பண்றதுக்கு வேற எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி கிடக்கு, தனியா வரதுக்கு எனக்கு ரொம்ப பயம். அதான் உன துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டுல அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? இந்த வீட்டுக்குள்ள ஒரு பழைய கிராமபோன் இருக்கா, எங்க அப்பா சொன்னாரு. ஓ, இது உங்க வீடா? இல்ல இல்ல, தெரிஞ்ச உங்க வீடு. ஆனா உங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல. ரொம்ப நல்லது. உள்ள போய் பாக்கலாமா? என்னது இங்க இருக்கிற வீடு எல்லாம் பேய் வீடு மாதிரியே இருக்கு. அப்படி இருக்கிறதுல ஒரு லாபமா இருக்கு, திருட்டு பயம் இருக்காதுல்ல. வாடி வா, ஏறி நில்லு. ஏண்டி, யாருமே இல்லாத ஒரு வீடு, அட்டகாசமா பக்கத்துல ஒரு பொண்ணு, ஆரியா மாதிரி அம்சமா உடம்ப வச்சிருக்கிற ஒரு பையன், ஏடா குடமா ஏதாவது ஆயிட்டா பரவாயில்லையா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்ததுன்னா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீ என்ன ஜென்மண்டி? புலி ஜென்மம். ஏ பெண் புலி. ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? அது வந்து நான் என் பேரை சொல்லவே இல்லையே. நீ இப்ப பேரை சொல்லனா நான் கதவே திறக்க மாட்டேன். என் பேரு பேரிகா. அப்ப நான் போறேன். ஐயோ போயிடாத. என்னோட பேரு ஆர்த்தி. அப்படி வா வழிக்கு. சரி வா, என்ன இருக்கு திறந்து பாக்கலாம். நீ கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியம் வருது. நான் என்ன உனக்கு பாடி கார்டா? ஏ பாடி கார்டா இருந்தா என்ன தப்பா? இது வரைக்கும் ஒரு தப்பம் பண்ணலையே. சரி சரி வா. தாம் திகிர தீம் திகிர தோம் தச்சும் குத்திக்கு ஜிக்கு தச்சும் குத்திக்கு ஜிக்கு. பல வருஷமா இதை திறந்தே இருக்க மாட்டாங்க போல இருக்கேன். இது ஒரு ஓவியக்காரன் வீடு மாதிரியே இருக்க. வரைஞ்சது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம்ல? இருக்கலாம். சே, இந்த பொண்ணோட முகம் மட்டும் அழிஞ்சு போச்சு. ஆனா பையன் மட்டும் அஜித் மாதிரியே இருக்கான். ஐயோ, எங்க அப்பா சொன்ன மாதிரியே இருக்கு. இது பாரு, கிராமபோன். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது, இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. ரெக்கார்டும் கூடவே சேர்ந்துருக்கு. இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு போட்டு பாப்போம். கேட்டியமா புடிச்சுக்க வரந்ததி, இல்லனா நான் அழுவி கீழே விழுந்துட போறேன். நான் நடந்து வந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். உன் இடுப்புல உட்காந்துட்டு வரேன்னு தப்பா எடுத்துக்காத. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு அண்ணன் மாதிரி. உங்களுக்கு உதவி செய்யறதுல ஒண்ணு இல்லனே, ஆனா நீங்க ஒரு மாதிரி கேள்விப்பட்டீங்க. ஏ மேல பொறாம உள்ளவனுங்க அப்படி சொல்லிருப்பானுங்க, அது நீ நம்பாத. பொதுவா என்ன மாதிரி ஆளுங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம எனக்கு உதவி செஞ்சா உனக்கு தான் புண்ணியம் சேரும். ஏன் இருந்ததி, பேப்பர்ல பார்த்த ஆளை தானே நீ பங்களாவில பார்த்தேன்னு சொன்ன? ஆமா, நான் உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? ஆமா, நீ அவரை எதுக்காக பார்க்கணும்? அதெல்லாம் வேணா இருந்ததி, சொன்னா புரியாது. தமிழ்நாடே எதிர்பாராத ஒரு விஷயத்தை இப்ப நான் பண்ண போறேன். இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏதோ பாவம் ஆச்சுன்னு உனக்கு உதவி பண்ணலாம்னு பார்த்தா நம்ம பெரிய உதவி செஞ்சிட்ட மாதிரி தான் பிகு பண்ணிக்கிற. என்ன இந்த ஏரியா இப்போ சொல்லுங்க மறுபடியும் வரானுங்க. உங்களுக்கு எப்படி நான் கரெக்ட்டா தெரியுது? அறிவு கட்டவன ஏன் காலம் சொல்லுடா? நான் ஏன் காலம் சொல்லுடா? இது யாரே இந்த ஒரு கொட்டை பாக்கு? கை விதவிதமான ட்ரெஸ் போடுது, பாவாடை கட்டுது, கோட்டு போடுது, இப்ப அன்றவரோட போதுற செத்து போல ஜாதி உயிரோட வராட்டா.
ராஜபண்ணே நில்லுங்க. பேய் பேர் சொல்லி கூப்பிடுது. பேய்க்கு பேர்லாம் தெரியும். நான் ஜானி. சத்தியமா சொல்றேன், நான் ஜானிதான். ஷாம் என்ன கொல்லல. ஷாம் நல்லவங்கிறதாலதான் நான் உயிரோட இருக்கேன். ஷாம் என்ன கொல்லல. என் தங்கச்சி ஆபரேஷனுக்கு பணம் தேவைடா, அதுக்காக தான் இந்த கொலையை பண்றேன்னு. 5 சென்ட் நிலத்தை வித்து என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன இந்த சமுதாயம் ரவுடியா தான் மாத்துச்சு. நானா விருப்பப்பட்ட ஒண்ணு இந்த தொழிலுக்கு வரல. யாரையும் கொல்லுங்கிறது என் நோக்கம் இல்லடா. எனக்கு என் தங்கச்சி உயிரை காப்பாத்தினா போதும். அதுக்கு இன்னைக்கு ராத்திரியே நீ இந்த ஊரை விட்டு போகணும். நம்ம நட்பு உண்மனா மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அதே மாதிரி உன் காதல் உண்மனா அவ கண்டிப்பா உனக்கு கிடைப்பா. போயிடு. இதுக்கு மேல எங்கிறது போலனா நானே உன கொன்னுடுவேன். சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன். ஷாம் வேற வெளியில போயிருக்கா? இப்போ வந்து தெரியாது. வந்தத நான் பேசிக்கிறேன். வந்தத நம்ம உள்ள போய் பேசலாம். அது வரைக்கும் நாம இங்க இருந்து காத்து வாங்கிட்டு இருக்கலாம். உள்ள ரொம்ப புழுக்கா. மூணு பேரும் சரக்கு அடிச்சிருக்கீங்களா? ஐயோ யாரு? ஐயோ போடா. என் வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்க பெர்மிஷன் வேணுமா? இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன குத்து? இல்ல உள்ள ஏதாவது ஃபிகர் ஏத்திருக்கீங்களா? உள்ள ஒருத்தர் கிடாது. சாமி சத்தியமா யாரு கிடா? இல்லடா. சரி சரி, உங்களை நம்ப முடியாது. நானே பாத்து. ஏய் யாரா அது? ஏய் நில்டா. ஏய் கூட நம்பிக்கை துரோகம் பண்றீங்கல்ல தம்பி. நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல. ஓடா. Oh!
ரஞ்சித் அவன் ஒண்ணு செஞ்சிடாத. ப்ளீஸ் வேணா ரஞ்சித், ஜானிய குண்டிடாத. நீங்க அப்படி போங்க, நீ இந்த பக்கம் போ. டேய் வாங்கடா.
ஐயோ என்னையா சத்தம்? சீக்கிரம் வாங்க. என்ன தெரியலையே, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம். பண்ணிருக்காங்க சார். போலீஸ்காரங்களாம் இறந்து போயிட்டாங்க சார். ஷாம காணும் சார். இடியட், அவன் தப்பிச்சு போற வரைக்கும் நீங்க என்னையா பண்ணீங்க? போலீஸ்காரங்களாம் செத்து போயிட்டாங்க, குற்றவாளி தப்பிச்சிட்டான், இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, என் கையில ரத்தத்தை பார்த்ததும் பயந்துட்டியா? இல்ல, உனக்கு அடிபட்டத பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் விலை மதிப்பே இல்ல. என் மனசும் ஆத்மாவும் என்னைக்குமே உனக்குதான். நீ மட்டும் என்ன காப்பாத்தலனா அந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு கொண்டு இருப்பாங்க. எனக்கு கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா இன்னைக்கு அவர் உன் ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்காரு. நான் ஒண்ணு ஒண்ணு கேட்கலாமா? உனக்கு அமானுஷ சக்தி ஏதாவது இருக்கா? ரஞ்சித்தும் அவன் ஆளுங்களும் ஒன்னா வந்தப்ப சத்தியமா நான் பயந்தே போயிட்டேன். அப்ப நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தால தான் எனக்கு சக்தியே வந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்களை அடிச்ச ஒவ்வொரு அடியும் மரணாடி. இல்லைன்னா அவங்க உன்னை கொன்னிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் என்னால நம்பவே முடியல. எல்லாரும் செத்து போயும் நான் மட்டும் பொழைச்சு வந்திருக்கேன். நீ தானே என்ன காப்பாத்தின? உண்மையை சொல்லு, நீ யாரு? சொல்றேன், எல்லா உண்மையும் சொல்றேன்.